வணக்கம் மக்களே, வெல்கம் டு வி பிக்சல்ஸ். நாங்க விஜயஆர்கே. இன்னைக்கு நம்ம ஷோல வந்திருக்க இன்னொரு படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தா, சந்தானம் நடிப்புல ஜிப்ரான் மியூசிக்ல கல்யாணோட டைரக்ஷன்ல வந்து 80s பில்டப் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி இது வந்து 80s நடக்கக்கூடிய ஒரு கதையா தான் வந்து காட்டுறாங்க. படத்தோட ஓப்பனிங் ஓபன் பண்ணா இந்த மாதிரி வந்து, அதான் அப்பெல்லாம் 80s எந்த படமா இருந்தாலும் ஒரு ஒன்னொரு மல்யுத்தம் இல்ல வந்து ஒரு காளை அடக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயத்துல வந்து ஹீரோ வந்து மாசா காட்டுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது அதுல ஜெயிச்சுட்டே வரா மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த படத்துலயுமே வந்து ஓப்பனிங் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ண விதத்துல அதான் இது ஆப்வியஸா வந்து சந்தானம் நடிக்கிறாரு போது காமெடி படம் தானே. சோ காமெடியா தான் ட்ரை பண்ணுவோம்ட்டு ஒரு காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த காமெடியோட வந்து படம் ஓப்பன் ஆகுது. சோ படத்துல வந்து சந்தானம் வந்து ஒரு பயங்கரமான கமல்ஹாசன் ரசிகரா வந்து காட்டுறாங்க. சோ அப்படி காட்டுற பட்சத்துல சரி ஓகேப்பா, இதுல வந்து ஒரு பயங்கரமான கமல்ஹாசன், எந்த அளவுக்கு ஒரு கமல்ஹாசன் ஃபேன்னா வீட்டுல இருந்து பால் பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாரு. இன்னைக்கு வந்து என் தலைவன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நான் வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாப்புல. சோ இப்படி போற டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அவங்க வீட்டுல வந்து அவங்க தாத்தா வந்து அன்எக்ஸ்பெக்டடா இறந்துடுறாரு. ஓகேங்களா. சோ அப்படி இறக்குற பட்சத்துல படத்துக்கு வந்து போனவர் வந்து பாதியில வராம, இல்ல நான் வந்து படம் பார்த்துட்டு வரேன், தாத்தாவை பொறுமையா கூட பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. ஆனா வந்து திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா அந்த பக்கம் வந்து படமும் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால வேற எங்க போறது தெரியாம, வேற எங்க படம் கேன்சல் ஆயிடுச்சு, அடுத்து வேற தியேட்டரும் பக்கத்துல இல்லையா அப்படின்றத தாத்தா சாவுக்கே போலாம் திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. சோ அப்படி வீட்டுக்கு வர பட்சத்துல சரி தாத்தா இளவுக்கு என்ன பாப்பாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிற டைம்ல, இளவு எதுக்கு பாத்துக்கிட்டு, இளவுக்கு வந்தவங்களை யாருன்னா பாக்கலாம் அப்படின்ட்டு சாவுக்கு வந்து ஒரு பொண்ணு வரா போல. அந்த பொண்ணு வந்து ஒரு அழகா இருக்கா போல, ஏன்னா அவங்க தான் ஹீரோயின், ஏன்னா அழகா காமிச்சாகணும். ஓகேங்களா. சோ அந்த பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு லவ் ஆயிடுது. சோ லவ் ஆயிட்ட அப்புறமா அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது, சந்தானத்துக்கு கூட இன்னொரு ஒரு கேரக்டர் ஒண்ணு காட்டுறாங்க, சந்தானத்தோட தங்கச்சியா ஒண்ணு. ஓகேங்களா. சோ வந்து இவங்களுக்கும் சந்தானத்துக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கேப்டன் மூஸ் ஃபைட் மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல இந்த பொண்ணை பார்த்த உடனே அவங்க தங்கச்சி வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு சவால் விடுறாங்க. இந்த பொண்ணை வந்து இந்த சாவு சாவு வீட்டுல வந்து ஈரம் காயத்துக்குள்ள இந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லிச்சுன்னா நான் வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன், ஒரு வேலை சொல்லுனா நீ வந்து பாவாட தாவணி போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பந்தயம் வருது. சோ அந்த பந்தயத்துல யாரு ஜெயிச்சா அப்படின்றது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதே சமயத்துல அவங்க தாத்தா செத்துறாருல, பொதுவா வந்து கல்யாண படம் அப்படின்னும் போது ஆப்வியஸா ஃபேண்டசி திங்க் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது, அவங்க தாத்தா செத்ததுக்கு அப்புறம் அவன் மேல போல, யமதர்மன் மேல இருந்து கீழே வந்துட்டாரான். கீழே வந்துட்டு உனக்கு வந்து நீ வெள்ளிக்கிழமை செத்துருக்க, சோ அதனால வந்து உனக்கு ஒரு ஆசைகள்லாம் சிலது இருக்கும், அதை நான் நிறைவேற்றினா தான் உனக்கு கூட்டிட்டு போக முடியும், சோ உனக்கு என்ன ஆசை இருக்கு சொல்ல அப்படின்ற மாதிரி அவட்ட கேக்குற அவங்க தாத்தா கிட்ட. சோ வந்து இவர் வந்து அந்த ஆசையை நிறைவேற்றினாரா, அண்ட் இவங்க ரெண்டு பேரும் அந்த சவால்ல வந்து யாரு ஜெயிச்சாங்க அப்படின்றதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கு. சோ கல்யாணம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. சோ நிறைய படங்கள்ல வந்து இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் இருக்கும். பட் ஒத்து மொத்தமா அந்த படம் வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டா அதுல ஒரு பெரிய கேள்விக்குறின்னு தான் சொல்லணும் இதுக்கு மாதிரி அந்த படங்கள்ல. சோ அதே மாதிரியே இந்த படத்துலயுமே இந்த படம் வந்து பெரிய லெவல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். படத்துல பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, தேட வேண்டியதா இருக்கு, ஏதாச்சும் ஒரு விஷயம் பிளஸ்ஸா இருக்குமா பிளஸ்ஸா இருக்குமா பிளஸ்ஸா இருக்குமான்னு. எனக்கு தெரிஞ்சு பிளஸ் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் எப்பவுமே கல்யாண படம் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் விஷுவலா, அதே மாதிரி இந்த படத்துலயுமே வந்து விஷுவலி கொஞ்சம் கலர்ஃபுல்லா நல்லா இருந்தது. அதுவுமே 80s நம்மளை கொண்டு போனாங்களான்னு கேட்டா இல்ல. சோ 80s நம்மளை கொண்டு போல ஒரு மாதிரி நார்மலா யதார்த்தமா தான் இருந்தது. அண்ட் இதை தாண்டி வந்து படம் வந்து ஒரு காமெடி ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல படத்துல யாரு காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் வந்து ஆனந்தராஜ், இன்னொரு பக்கம் வந்து ஆடுகளம் நரேன், சந்தானத்துக்கு அப்பா வர்றாரு அவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எதனால அப்படின்னு பார்த்தா படத்துல வர எல்லா இடத்துலயுமே காமெடி எங்க காமெடி எங்க காமெடி எங்க நம்ம தேடுற மாதிரியே இருந்தது. அப்படி பண்ணும்போது இவங்க பண்ண காமெடி, ஆமாப்பா இது காமெடி மாதிரிதான்ப்பா இருக்கு அப்படின்னு நம்மள நம்மளே யோசிக்க வச்சு, சரி போனதுக்கு காமெடி படம் போயிட்டோம், வேற எங்கேயுமே இல்ல, இதுக்காக சிரிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி நமக்கே நாம சிரிச்சுட்டு வரணும் தான் தோணுச்சு. இதை தாண்டி படத்துல அப்படின்னு பார்த்தா சந்தானம் பொறுத்த வரைக்கும், பொதுவா சந்தானம் படம் நம்ம எதுக்கு போவோம், சந்தானத்தோட காமெடி இருக்கும், ஃபேமிலியா போனா எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பட் இந்த படத்துல வந்து சந்தானம் எங்கப்பா காமெடி பண்றாரு, அப்படியே அவர் பண்றதெல்லாம் காமெடியான்னு நம்மள வந்து நிறைய இடத்துல வந்து யோசிக்க வைக்குது. சோ சந்தானம் ஹியூமருக்குன்னு அவர் ஒரு பிராண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தாரு, அந்த பிராண்டை வந்து அவரே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிறாருன்ற மாதிரி இந்த படம் வந்து நம்மளை யோசிக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். இதை தாண்டி படத்துல வந்து ஹீரோயின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அவங்க வந்து நம்ம சன் டிவி சீரியல் எல்லாம் பார்த்திருப்போம். சோ அவங்கள படத்துல காட்டும் போது நமக்கு வந்து என்ன இது, இது இந்த பொண்ணு எதுக்கு ஹீரோயினா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறதே தவிர, அதை தாண்டி பெருசா ஒட்டு மொத்தமா பார்த்தா 80s பில்டப் வந்து பேர்ல மட்டும்தான் பில்டப், மற்றபடி படத்துல ஒரு பில்டப்பும் இல்லை, ரொம்ப நார்மலா தான் இருக்கு. இதை தாண்டி ஜிப்ரான் மியூசிக் அப்படின்னும் போது ஆப்வியஸா ஜிப்ரானோட நிறைய ஒர்க்ஸ் வந்து நம்மளை வந்து வியக்க வச்சிருக்கு. அந்த வகையில இந்த படத்துக்கு ஜிப்ரான் தான் மியூசிக் போட்டாரான்ட்டு எல்லாருக்குமே டவுட் வர வைக்குது.
இல்லனா பேர் மட்டும் கமிட் ஆயிட்டு வேற யாரா மியூசிக் போட சொல்லிட்டு பேர் மட்டும் இவர் போட்டுக்கிட்டாரா, இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்க. ஏன்னா ஜிப்ரான் மியூசிக் மாதிரியே கொஞ்சம் கூட எந்த இடத்துலயுமே தோணவே இல்லை. ஏன்னா நம்ம கண்டென்ட் வீடியோஸ் ஸ்கெச் வீடியோஸ்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எப்படி எப்படிலாம் சின்ன சின்ன காமெடிக்கெலாம் வந்து மியூசிக் போட்டு இது காமெடி தான் தெரிய வைப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி படத்துலையுமே நிறைய இடத்துல மியூசிக்லாம் அப்படி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால அது அந்த அளவுக்கு ஜிப்ரானோட மியூசிக்கான்னு வந்து தெரியவே இல்லை. ஏன்னா இந்த வீக்கெண்ட் வந்ததுல இருந்து ஒரு படம் வந்து எக்ஸ்ட்ரீமா இன்னொரு பக்கம் நல்லா இருக்குன்ற போது இன்னொரு படம் வந்து இது ரொம்ப சுமாரா இருக்குன்ற பட்சத்துல ஆப்வியஸா வந்து இந்த படம் அடுத்து வரவங்க வந்து போய் பார்ப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா டவுட்டுன்னு தான் சொல்லணும். ஒட்டு மொத்தமா அப்படின்னு பார்த்தா 80s பில்டப்பை பொறுத்த வரைக்கும் பேர்ல மட்டும்தான் பில்டப்பு, படத்துல ஒரு பில்டப்பும் இல்லை. ஆஸ் யூஷுவல் நீங்க போய் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட சந்தானம் படம் பா ஃபேமிலியோட இந்த வீக்கெண்டு போகலாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட படத்துக்கு போனீங்கன்னா ஆர்வம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அச்சு அனுப்புற மாதிரி தான் படத்தோட ரிசல்ட் இருக்கு. ஒட்டு மொத்தமாக நீங்கள் 80s பில்டப் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா விபிக்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.